நான் பழனிசாமி, அரசு நடுநிலைப்பள்ளி மணப்பட்டினுடைய தலைமை ஆசிரியர். எங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய திரு சசிகுமார் அவர்கள் கற்பித்தலில் புதுமையான முறையில் இன்னோவேட்டிவ் மெத்தடை புகுத்தது விதமாக மாணவர்களுக்கு நிறைய நீர் சிக்கனத்தை பற்றி மாணவர்களுக்கு நிறைய கற்பிக்கிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, கை கழுவக்கூடிய தண்ணியெல்லாம் வீணாவாத அளவுக்கு செடிகளுக்கு பாய்ச்சிறது ஒரு முறை. சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து நீர் சிக்கனத்தை எப்படி கடைபிடிக்கிறது, அது ஒரு முறை. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதை பயன்படுத்தி அதிலிருந்து எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம், இது மாதிரியான முறைகள்லாம் கற்பித்தலில் கையாண்டுன்னு இருக்கிறார். அதனுடைய விளைவாக ஆசிரிய பெருமக்கள் இந்த மாதிரி இந்த பள்ளியில் அந்த நீர் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதன் விளைவாக எங்கள் பள்ளிக்கு வந்து இந்தியாவிலே மூன்றாவது சிறந்த நீர் மேலாண்மைக்கான பள்ளியாக தேசிய விருது கிடைச்சிருக்கு. அது அந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் மத்தியிலே கற்பித்தல் புதுமையான முறையை புகுத்துவதன் விளைவாக மாணவர்களுடைய கற்றல் திறன் மேம்படுகிறது. வணக்கம், ஐ எம் சசிகுமார், ஒர்க்கிங் ஆஸ் எ ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் இன் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல் மணப்பேட். அதாவது என்னுடைய ஐடியா என்னென்னா வந்து இனோவேட்டிவ் மெத்தட் இன் கன்சர்விங் வாட்டர். வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும், பட் ஸ்டில் வந்து நம்ம அதை கன்சர்வ் பண்ணத்தில் வந்து ஒரு தயக்கம் காட்டுறோம். இதே தான் எங்கள் ஸ்கூல்லேயும் இருந்துச்சு. ஸோ ஒரு பிளான் வந்து போட்டோம், எப்படி வந்து வாட்டர் வந்து கன்சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டடியை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் மேப்பை வந்து உருவாக்கணும். இந்த ஸ்கூல் மேப்பில் வந்து ஃப்ளோ, ஸ்டோரேஜ், யூசேஜ் அண்ட் டிஸ்போசல், இந்த நாலு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். எங்கள் ஸ்கூலில் வந்து இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் யூசேஜில் பார்க்க பார்த்து வாட்டர் வந்து நிறைய வந்து நம்ம வேஸ்ட் பண்ணது வந்து தெரிய வந்துச்சு. இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, வந்து நாங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணோம். அந்த டேட்டா கலெக்ஷன் மூலிமா வந்து ஒரு 60% ஆஃப் த வாட்டர் வந்து ஹேண்ட் வாஷிங், வெசல் வாஷிங் அண்ட் ஃப்ரெஷ்ஷிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வாட்டர் வந்து நம்ம என்ன செய்யலாம், ரீசைக்கிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நம்ம ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸோட ஹெல்ப்போட ஒரு வேஸ்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளானை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அது மூலிமா வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சுது. மோர் ஓவர், ஸோ இதில் வேறு ஏதாவது இன்னோவேஷன் பண்ணும் பார்க்க பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அந்த வர வேஸ்ட் வாட்டரை வந்து எலக்ட்ரிசிட்டியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு ஹைட்ரோ பவர் ஜென்ரேட்டர் வந்து உருவாக்கி அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. பட் இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ண பார்த்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நேபரிங் ஹவுசஸில் வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து எப்படி எப்படினா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே பண்ணோம். 70% ஆஃப் த பீப்புள் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க தெரிய வந்தது. ஸோ இது வந்து கடந்த ஒரு 10 இயர்ஸில் வந்து 10 ஃபீட் இருந்த டெப்த்து வந்து இப்போ 25 ஃபீட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெயின் வாட்டர் வந்து எப்படி கன்சர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் வந்து ஒரு மந்த்துக்கும் வந்து வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட்மேட் ரெயின் காஜ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் வந்து பசங்களை வந்து அதை ஸ்டடி பண்ண வச்சோம். அதுக்கு அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், சார் அதை அப்படியே விட்டுலாமல் ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளான்ட்டை வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன் பிளான்ட்டுக்கு வந்து சொட்டு நீர் பாசன முறையில் வந்து தண்ணியை வந்து கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் இரிகேஷன் பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி பசங்களையும் அதை வந்து நம்ம டீச் பண்ணோம். அதுவும் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பசங்களுக்கு. அதே மாதிரி வந்து பசங்க வந்து அடிக்கடிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்காக, ஏன்னா ஹேண்ட் வாஷ் வந்து கொஞ்சம் கிளாஸ் ரூம்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ போயிட்டு வர பார்த்து டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதே மாதிரி வாட்டரை வந்து அவங்க அங்கே போய் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 லிட்டர் to 7 லிட்டர் வாட்டர் வந்து வருது. ஸோ 1 மினிட் அவங்க வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்கன்னா 7 லிட்டர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-in-1 போர்ட்டபிள் ஹேண்ட் வாஷர்ன்ற ஒரு இனோவேஷன் வந்து பண்ணோம். ஸோ அது மூலயமா என்னாச்சு, பசங்க வந்து ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் ஒரு சிரஞ்சி வச்சுக்கிட்டு இந்த 2-in-1 போர்ட்டபிள் ஹேண்ட் வாஷர் வந்து ரெடி பண்ணாங்க. அது மூலயமா வந்து வாட்டர் வந்து கன்சர்வ் வச்சு டைமும் வந்து எங்களுக்கு சேவ் ஆச்சு. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு போக பார்த்து பசங்க அவங்க யூஸ் பண்ணாத வாட்டரை வந்து ட்ரிங்கிங் வாட்டரை வந்து செடிக்கு வந்து ஊற்ற சொல்லி அது மூலயமா வந்து பிளான்ட்டே வந்து க்ரோ ஆச்சு. அந்த வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3rd நேஷனல் அவார்டு ஃபார் வாட்டருக்கு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஸ்கூலில் வந்து அப்ளை பண்ணோம். நம்ம ஸ்கூலுக்கு வந்து 3rd ப்ரைஸ் வந்து ஹானரபிள் பிரசிடெண்ட் கையில் வந்து நம்ம ஸ்கூலோட HM திரு பழனிசாமி சார் வந்து வாங்கினார். இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டாலே இந்த கன்சர்வேஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா
ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்களுக்கு வந்து டீச் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தோம், நீங்களும் வந்து இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அந்த வாக்